So good evening students, today we will see the current affairs analysis dated 29th and 30th September 2020. So first news, green strategic partnership between India and Denmark. So ipo recent ana or agreement sign pannirukom adoda main purpose vandu green related ana namak irukkudiya problem pollutions related a irukkudiya problems short out pandradhukum intellectual property related a namak cooperation pandradhukku dhaan indha agreement. So it was made. So maina Denmark is going to help us to tackle the stubble burning issue, adukana issue panna poranga. Apra the COVID 19 la irukkudiya problems in water efficiency and then intellectual property rights related ah geographical indication ah irukatum, trade marks ah irukatum, patent rights ah irukatum, avanga vaangi irukkudiya porula irundhalum seri, namma vaangi irukkudiya intellectual property rights ah irundhalum seri, we will share between the both countries. So India Denmark varanla relationship na make in India thittathin adipalaila 140 countries India la production pannit irukanga. So the Purlia arms case vaana, so no need to study. Seriya Denmark porthavarkum location you people know north area la varum, Germany ki north la varum, and then capital Copenhagen. So language is Danish. So already they ruled India, ruled illa, so they came for colonial trade. So Denmark porth varaikum maximum they are in top corruption perception index la, digital quality of life la, global social mobility index la, and then 10th kuladi peaceful countries abindra category la they are in the 10th category la varanga. Then ESG funds becoming popular in India. ESG indra the environmental environment, social and governance. எந்தெந்த கம்பெனிஸ்லாம் என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக ஃபாலோ பண்ணுறாங்களோ, கவர்னன்ஸ் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ, சோஷியல் ரிலேட்டடான ஃபண்டிங் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே தே கேன் இன்வெஸ்ட் இன் திஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இதை வந்து எஸ்பிஐ உருவாக்கியிருக்காங்க இப்போது. ஸோ சாரி, எஸ்பிஐ வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க, இப்போ ஐசிஐசிஐ வந்து இப்போ லான்ச் பண்ணுறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இஎஸ்ஜின்றது என்வாயன்மெண்ட் சோஷியல் கவர்னன்ஸ். எந்தெந்த கம்பெனிஸ் அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் எந்தெந்த கம்பெனிஸ் லைக் பர்ச்சேஸ் பண்ணுறதும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறதும் அந்தந்த ரிலேட்டட் கம்பெனிஸ் தான் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ இதில் கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் வந்து என்வாயன்மெண்ட் ரிலேட்டடாக, சோஷியல் ரிலேட்டடாக, அப்புறம் கவர்னன்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணப்படும். ஸோ இட் வில் ஹெல்ப். இட் வாஸ் ரெகுலேட்டட் பை தி செபி. சரியா? ஸோ தேட்ஸ் ஆல். தென் ஸ்டேட் பிளானிங் டு பைபாஸ் சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன். ஸோ வி நோ தேட் வி ஹேவிங் த்ரீ லிஸ்ட் லெஜிஸ்லேஷனுக்கு, ஷெட்யூல் செவனில் வாட் ஆர் த லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரன் லிஸ்ட். கன்கரன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் போத் கேன் மேக் லாஸ். ஆனால் சில விஷயங்களில் சட்டம் ஏற்றணும் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் ஏற்றணும் அப்படின்னா, தே ஹாவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் தி பிரசிடென்ட். பெர்மிஷன் இல்லை, அசன்ட் வந்து பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். ஸோ இட் வில் பி ரிசர்வ் டு தி அண்டர் ஆர்டிகிள் 200. நமக்கு 31A ஷெட்யூல் 31 ஆர்டிகிள் 31A தெரியும், 5 கைண்ட்ஸ் ஆஃப் லாஸ். ஸோ அது எல்லாமே, ஸோ அதே மாதிரியான சட்டங்கள் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அக்ரிகல்ச்சர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட். ஆனால் ட்ரேட் ரிலேட்டடாக வர, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ட்ரேட், அது மாதிரி கான்ட்ராக்ட் ஃபார்மிங் எல்லாமே வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வருது. சரி, அதனால் அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை ஏற்றும் போது பிரசிடெண்ட் வந்து அசன்ட் கொடுக்கணும். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டில் சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, எஸ் தே கேன் மேக் லாஸ். பட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அந்த சட்டங்களில் சில விலக்குகள் பண்ணி, சேஞ்சஸ் பண்ணி, தே கேன் மேக் எ நியூ லா. அதான் இப்போ சில ஸ்டேட்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க மேக் பண்ணுறதுக்கு. அது பண்ணணும் அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அந்த சட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் மேட். சரி, அண்டர் ஆர்டிக்கிள் 254 நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய சட்டங்களை தே ஹாவ் டு ஒபே, தே ஹாவ் டு கோ பை, அவ இம்பேட் லைக் இம்பீட் பண்ணுற மாதிரியான சட்டங்கள் வந்து இருக்கக்கூடாது. ஆனால் லைக் அப்படி ஏதாவது சட்டங்கள் உருவாக்குறாங்க அப்படின்னா, தே கேன் கோ ஃபார் சம் ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸேஷன்னா பிரசிடென்ட் சைன் பண்ணணும் அந்த சட்டங்கள். அப்படிப்பட்ட சட்டங்கள் மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். இது ஓவர் ரைட் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் லாவை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கான ஆக்ட் தான் இது. ஸோ இந்த 3 ஆக்ட்ஸுக்கு எதிராக தான் இப்போ சட்டம் ஏற்ற போகிறாங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துனா, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். பார்லமெண்ட் ஹேஸ் த பவர் டு மேக் லாஸ் ஆன் யூனியன் லிஸ்ட். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், தட் இஸ் 59 சப்ஜெக்ட்ஸ். யூனியன் லிஸ்ட்டில் 98 சப்ஜெக்ட்ஸ்.
and then sorry, that is concurrent list, right? Yeah, concurrent list la 47 originally, now it is 52 subjects are there. சரியா? ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக சேஞ்சஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட்லேருந்து கன்கரன்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றின விஷயங்கள் இதெல்லாம். சரியா? தென் 6 மெகா ப்ராஜெக்ட்ஸ் இன் உத்தரகாண்ட் நமாமி கங்கா ப்ராஜெக்டில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் தான் உருவாக்குறாங்க. ஜஸ்ட் நோ தட் ஹைப்ரிட் அன்யூட்டி மாடலில் பண்ணுறாங்க. ஹைப்ரிட் அன்யூட்டி மாடல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நமாமி கங்கா ப்ரோக்ராம் இம்பார்ட்டன்ட் கிளீன் கங்கா திட்டத்துக்கு. சரியா? ஸோ மெயின் பில்லர்ஸ் ஆஃப் தி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீவேஜ் ட்ரீட்மெண்ட் உருவாக்க, ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட், ரிவர் சர்ஃபஸ் கிளீனிங், அண்ட் தென் பயோடைவர்சிட்டி, அஃபாரஸ்ட்ரேஷன் வருது நமாமி கங்கா ப்ரோக்ராமில், அண்ட் த பப்ளிக் அவேர்னஸ் இஸ் ஆல்சோ தேர். அப்புறம் அதர் இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கங்கா அவல் கான் அப்படின்ற ஸ்கீம் இல்லை, இட்ஸ் அ மியூசியம். கங்கா ரிவர் ரிலேட்டடான மியூசியம் வந்து ஃபஸ்ட்டாக உருவாக்கியிருக்காங்க ஹரித்வாரில், இட் வாஸ் கிரியேட்டட். தென் கேம்பெயின் டு ரிமூவ் லாண்டானா. லாண்டானான்றது இட்ஸ் அ இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் ராஜஸ்தானில். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நவடேஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ட்ரெண்டுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஜன்கர் அப்படின்ற வைல்ட் லைஃப் சேஞ்சுரி இன் ராஜஸ்தான், அதில் தான் இது ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, இந்த லைக் நம்ம ஊர்களையும் இது இருக்கும். இது வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அடர்த்தியாக பரவ ஆரம்பிக்கும், சன்லைட்டை உள்ளே அலோவ் பண்ணாது. அப்புறம் இது வந்து கோட்ஸ் இப்படிப்பட்டதான லைக் பாஸ்டரல் அனிமல்ஸுக்கு வந்து இது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ அதனால் அது வந்து அதுகளுக்கான புல்களை வளரவிடாது. ஸோ தட்ஸ் இட் இஸ் கால்ஸ் இந்த சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கன் ஏரியாவில் இட்ஸ் அ நேட்டிவ் ஸ்பீஷீஸ். இந்தியாவில் இப்போது ராஜஸ்தான் ஏரியாவில், நம்ம ஏரியாவிலையும் இருக்குது. அக்ரிகல்ச்சரலுக்கும் இது வந்து வீடாக ஆக்ட் ஆகுது. சரியா? தென் இந்த ஃபாரஸ்ட் இந்த சாரி இந்த நேஷனல் பார்க்கில் இருக்கக்கூடிய சஜன்கர் பிளே பேலஸ் அப்படின்ற அந்த வைல்ட் லைஃப் சேஞ்சுரியில் த இந்தியன் வல்ச்சர், தட் இஸ் லாங் பில்ட் வல்ச்சர், இதுதான் இந்தியன் வல்ச்சர்னு பேர். இதோட இது அங்கே பராமரிக்கப்பட்டு இருக்கு. சரியா? ஐயூசிஎன் ரெட் லிஸ்டில் ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 2, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் 1972 ஆக்டில் ஸ்டேட்டஸ் ஷெடியூல் 1. தென் இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி. தென் பாரதி ஸ்கிரிப்ட், இது வந்து காமன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் ஆல் லாங்குவேஜஸ். இது ஐஐடி டீம் ஆஃப் மெட்ராஸ் பண்ணுறாங்க. எல்லா லாங்குவேஜிலிருந்தும் ஸ்கிரிப்ட்ஸை எடுத்து ஒரு லாங்குவேஜாக உருவாக்குறாங்க பாரதி ஸ்கிரிப்ட். அது ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் அப்படின்ற ஸ்கீமுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. அப்புறம் இது ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஈஸியாக படிக்கிறதும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது. மெயின்லி தமிழ், தெலுங்கு, குஜராத்தி, பஞ்சாபி, பெங்காலி, ஒரியா, கன்னடா, மலையாளம் லாங்குவேஜ்லேருந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் மூலமாக இதை பண்ணுறாங்க. ஃபிங்கர் ஸ்பெல்லிங் மெத்தடும் இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிங்கர் ஸ்பெல்லிங் மெத்தட் அப்படின்னா லைக் பிளைண்ட் பீப்புளுக்காக இந்த பிரெய்லி சிஸ்டம். ஸோ அதை விட இது அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தேட்ஸ் ஆல். இந்த ஒன் நேஷன் ஒன் ஸ்கிரிப்டுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ தென் 7th வந்து சென்டனரி ஆஃப் டிஸ்கவரி ஆஃப் ஹரப்பன் சிவிலைசேஷன். 1920 ஹரப்பா அப்படின்ற இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். லைக் அப்புறம் மொஹஞ்சதாரோ இதெல்லாம் 1920 ஐடென்டிஃபை பண்ணோம். அதோட 100th சென்டனரி வி ஆர் செலிப்ரேட்டிங் நவ். தட்ஸ் இட் வாஸ் இன் நியூஸ். 1924 ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்ததை லைக் மார்க்கெட் பண்ணது. ஆனால் இந்த பிளேசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா அதுக்கு முன்னாடி. சரியா? ஸோ தே ஹேட் ட்ரேட் வித் அதர் மெசபட்டோமியா, டைக்ரிஸ் மெசபட்டோமியா சிவிலைசேஷன் கூட அவங்களுக்கு ட்ரேட் இருந்ததாக சொல்லப்படுது. இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் எடுத்துக்கிட்டால் ஹரப்பா இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படித்தது. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன். மொஹஞ்சதாரோ இந்த பிளேசஸ் எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி மேப் கேட்கல, பிளேசஸ் கேட்கல. ஸோ யூபிஎஸ்சி மெயின்ஸில் கேட்கலாம், லைக் மார்க் பண்ணுறது கேட்கலாம், இல்லைனா அதை பற்றியான ஃபீச்சர்ஸ் கேட்கலாம். ஸோ ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வரும், வெஸ்ட் பஞ்சாப் ஏரியாவில் வரும், உங்களுக்கு தெரியும். அது மாதிரி மொஹஞ்சதாரோ சிந்தோட எண்டிங், சிந்த் ரிவரோட எண்டிங் பிளேஸ் குஜராத், அந்த கட்சிக்கு அந்த பக்கம் வரும். சரியா? சிந்த் ஏரியா மீன் பாகிஸ்தானில். அப்புறம் சுதா ஜந்தோர் அப்படின்ற பிளேஸு, இதுவும் பாகிஸ்தானில். சஹந்தாரு
அப்புறம் அம்ரி காலிபங்கன் தட் இஸ் இன் ராஜஸ்தான் லோத்தல் இன் குஜராத் சூர்கொட்டோடா அதுவும் குஜராத்தில் பன்வாலி ஹிசார் ஹரியானா அப்புறம் தோலவீரா அப்புறம் ராய்கர் ஹரியானாவில் வரும் ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் சஸ்பென்ஷன் ஆஃப் அமினிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் அமினிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னல்ன்றது யூபிஎஸ்சி ஒரு வாட்டி க்வெஸ்சன் கேட்டாங்க இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் என்ஜிஓ இட்ஸ் அன் என்ஜிஓ ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷனை வந்து எந்தெந்த கண்ட்ரி வயலேட் பண்ணுதோ அதை கண்காணித்து அதுக்கான ஒரு ரேங்கிங்கும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக ஆக்ட் பண்ணக்கூடிய என்ஜிஓ தான் இது தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இது இப்போ இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க பேன்னா இதோட ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டர்நேஷ்னல் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் லண்டன் பேஸ்டுது பப்ளிசைஸ் வயலேஷன் ஆஃப் பை தி ஹியூமன் கவர்மெண்ட் டு தி ஹியூமன் லைக் ரைட்ஸ் ஆஃப் த பீப்புள் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க இது பண்ணுறாங்க நோபல் ப்ரைஸ் 1977 வாங்கியிருக்காங்க இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் பெங்களூர் இப்போ ஏன் இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அண்டர் தி ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஃபாரின்லேருந்து ஃபண்ட் வாங்கக்கூடிய ஏதாவது நிறுவனம் இந்தியாவில் வந்து கவர்மெண்டோட பாலிசிஸுக்கு எதிராக வேலை செய்கிறாங்க அப்படின்னா தே வில் பி பேண்ட் அது நம்மளோட ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் படி அந்த டெஃபினிஷனில் வச்சுருக்கோம் அதன் அடிப்படையில் தான் பேன் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் இருக்குது சரியா இது பேன் பண்ணது தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ பீப்புள் தென் யூஏஇ மூன்ஸ் மிஷன் நம்ம ஹோப் மிஷன் படிச்சிருக்கோம் ஃபார் மார்ஸுக்கு அவங்க பண்ண போகிறாங்க 2021 அதான் நெக்ஸ்ட் இயர் தே வில் டூ இட் 24 தே ஆர் கோயிங் டு டூ அன்மேன்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் ரோவர்னா அதோட நேம் வந்து ரஷீத் ஆஃப்டர் ஷேக் ரஷீத் பின் ஷாயித் அல் மக்தூம் இப்போ ரீசெண்டாக அது குவைத்தோட மன்னரில் சாரி ஓகே ஸோ ரோவர் பண்ண போகிறாங்க மூனில் ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டண்ட் தென் கவி தட் இஸ் குளோபல் வேக்சினேஷன் அலைன்ஸ் கோவேக்ஸ் ஃபெசிலிட்டியை வந்து இந்தியாவில் கோவேக்சின் அப்படின்றது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியும் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து உருவாக்குன வேக்சினேஷன் அதை இந்தியாவில் உருவாக்குறதுக்காக செரம் இன்ஸ்டியூட் கூட டைஅப் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி கோவிஷீல்டு அப்படின்றது இந்தியாவோட வேக்சினேஷன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கோவேக்ஸ் அப்படின்றது இந்தி லைக் செரம் இன்ஸ்டியூட் யார் கூட டைஅப் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்ஸ்ஃபோர்ட் கூடையும் மெலிந்தா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் கூட இந்தியாவில் அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க இப்போ கவி அப்படின்ற இன்டர்நேஷ்னல் இட்ஸ் அன் என்ஜிஓ டு ஹெல்த் ரிலேட்டடான ஃபண்டிங் பண்ணக்கூடியது எல்லாருக்குமே வேக்சினேஷன் வந்து எல்லாருமே நோ ஒன் லெஃப்ட் பிஹைண்ட் தி வேக்சினேஷன் அப்படின்றது அவங்களோட டார்கெட் ஸோ அதுக்காக இப்போ இதை பண்ணுறாங்க இது COVID-19 வேக்சினேஷன் ஸோ அது இந்தியாவில் பண்ணுறதுக்கு ஃபண்டிங் பண்ணிருக்காங்க தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ் தென் கவி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் டபிள்யூஹெச்ஓ யூனிசெஃப் வேர்ல்ட் பேங்க் அப்புறம் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்தால் லைக் 2000 இது கிரியேட் பண்ணப்பட்டது எல்லாருமே வேக்சினேஷன் பண்ணப்படணும் 5.0 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2019 ஸோ விஷன் வந்து லீவ் நோ ஒன் பிஹைண்ட் வித் இம்யூனைசேஷன் சரியா மிஷன் டு சேவ் லைவ்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த பீப்புள்ஸ் ஹெல்த் தட்ஸ் அ மெயின் ஐடியா தட்ஸ் அல் அப்புறம் PMNCH தட் இஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார் மெட்டர்னல் நியூ பார்ன் அண்ட் சைல்டு ஹெல்த்துக்கான ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க இதை ஹோஸ்ட் பண்ணக்கூடியது ஒயிட் ரிபன் அலையன்ஸ் அப்புறம் எவ்ரி உமன் எவ்ரி சைல்டு அப்படின்ற கான்செப்ட் லைக் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க வித் தி ஹெல்ப் ஆஃப் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் PMNCH லான்ச் பண்ணது 2005 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க இதோட மெயின் பர்பஸ் வந்து மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் இருக்கக்கூடாது தட்ஸ் அ மெயின் கீ ஐடியா ஒயிட் ரிபன் அலையன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ரீட் இட் தட்ஸ் ஆல் ஆர் என்ஜிஓஸ் சரியா இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன மிஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்படின்னா பிரதான் மந்திரி ஜென் ஆரோக்கிய யோஜனா மூலமாக இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் எ மிஷன் லான்ச்ட் இன் 2013 அப்புறம் டியூபர் குளோசிஸுக்கு வி ஹேவிங் எ மிஷன் மெட்டர்னல் சைல்டு ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற வி ஹேவிங் லக்ஷயா ப்ரோக்ராம் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சுமன் ப்ரோக்ராம் சேஃப் மதர்ஹுட் அஷூரன்ஸ் சுமன் இனிஷியேட்டிவ் தட் இஸ் அப்புறம் நிதி ஆயோகோட ரீசன்ட் டேட்டா 8% வந்து நம்மளோட மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் வந்து குறைஞ்சிருக்கு 130 பர்
1 lakh live births irukku adha 70 ki nama kondu varanum 2030 kullaadi then we having janani suraksha yojana janani shishu suraksha karyakram yojana pradhan mantri matrutva vandana yojana then mission indradhanush poshan abhiyan mother child protection card idellame பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ரீப்ரொடக்டிவ் ஏஜில் அப்புறம் பிசிபிஎன்டிடி ஆக்ட் இஸ் தேர் ப்ரீ நேட்டல் டயக்னோஸ்டிக் டெக்னிக்ஸ் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வி ஹேவிங் திஸ் டெக்னிக் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் அப்புறம் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சட்டம் வந்து இதுதான் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட் 1971 இப்போ 2019 பில் வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது லோக்சபாவில் ஐ ஹோப் லோக்சபாவில் தான் நினைக்கிறேன் அதை 20 weeks வந்து டெர்மினேஷன் கொடுத்துனா அது 24 weeks வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க தட்ஸ் அ மெயின் திங் அதில் இப்போ 20 weeks வரைக்கும் நீங்கள் டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா 12 weeks வரைக்கும் டெர்மினேட் வாங்கணும்னா சிங்கிள் டாக்டர் ரெக்கமெண்டேஷன் இஸ் அன் ஆஃப் 20 weeks வரைக்கும் வாங்கணும்னா 2 doctors ரெக்கமெண்டேஷன் இஸ் மஸ்ட் அங்கே வந்து 20 weeks வரைக்கும் சிங்கிள் டாக்டர் இஸ் அண்ட் ஆஃப் 24 அப்படின்னா 2 doctor 24 மேலேயும் பண்ணலாம் ரேப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா ஃபீட்டல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா 24 மேலேயும் பண்ணலாம் வித் மோர் டாக்டர்ஸ் கன்சல்டேஷன் இருந்துச்சுன்னா பண்ணலாம் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 29th and 30th கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் நாளைக்கு பெண்டிங் இருக்கிறதெல்லாம் முடிச்சிருவேன் அதுக்கு பிறகு உள்ளது ஸோ வி வில் டெய்லி சி த கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ தட்ஸ் ஆல்